மத்தேயு லூக்கா இந்த இரண்டு புத்தகங்களுடைய துவக்க அத்தியாயங்களை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனதிலே வந்த வார்த்தைகள் கிறிஸ்துமஸ் கிராசஸ் இது சற்று விகற்பமாக தெரியலாம் கிறிஸ்துமஸ் சிலுவைகள் இந்த அதை குறித்துதான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் இது கிறிஸ்துமஸினுடைய மறுபக்கம் நாம் வழக்கமாக கிறிஸ்துமஸ் என்று சொன்ன உடனே நம்முடைய மனதுக்கு வருகிற காரியங்களுக்கு இது மறுபக்கம் நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் சம்பவம் தெளிவாக துல்லியமாக தெரியும் என்பதால் நான் அதிலே நான் நேரம் செலவழிக்க விரும்பவில்லை இந்த நாள் மாதிரியிலே உங்களுக்கு முன்பாக ஐந்து கிறிஸ்துமஸ் சிலுவைகளை நான் வைக்க விரும்புகிறேன் ஃபைவ் கிறிஸ்துமஸ் கிராசஸ் The first Christmas cross that I want to present before you is pregnancy without pleasure. Pregnancy without pleasure. இன்பம் இல்லாத கற்பம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் pregnancy is a prime for a young woman. கற்பம் என்றாலே ஒரு இளம்பெண்ணுக்கு அது ஒரு பெரிய பெருமையான ஒரு காரியம் பெருமிதமான ஒரு காரியம் That's the time for photographs. That's the time for congratulations. And that's the time for several functions. அப்பொழுதுதான் அநேக கொண்டாட்டங்கள் புகைப்படங்கள் இந்த காலங்களிலே ஒளிப்பதிவுகள் இதெல்லாம் நடக்கிற ஒரு சம்பவமான ஒரு காரியம் ஆனால் மேரிஸ் பிரெக்னன்சி வாஸ் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் க்வெஸ்டியனபிள் என்று வார்த்தைகள் நன்றாக கவனி மேரிஸ் பிரெக்னன்சி was strange and questionable because there was a social stigma that was attached to her pregnancy adhe or kelvi kuri irundhu avaludaiya karuthaippile or kari irupadaga adu kaanapattu yendral adarku munnal adhe oru or kari nadandhadhe illai vidiyendru solli ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணிடத்திலே தேவதூதன் தோன்றி திருமணமாகவில்லை ஒருவேளை இதற்கு முன்னால் அப்படி ஒரு சம்பவம் வேத சரித்திரத்திலோ இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திரத்திலோ நடந்திருந்தால் அதுபோல் எனக்கு நடக்கும் என்று சொல்லலாம் உங்களிலே ஒரு சிலருக்கு உடனே ஒரு நினைவு வருகிறது ஏன் சாராளுக்கு நடந்தது ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யவில்லையா சாராளுக்காக ஒரு காவல் இருந்தார் கணம் இருந்தால் நீங்கள் அற்புதம் என்று வழியை சொல்வதிலே ஒரு கஷ்டம் இல்லை அதே ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லை நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கே வந்து யாராவது ஒரு பெண்மணிக்கு அப்படி வந்து கடவுள் சொன்னா திட்டமாக கடவுள் சொன்னா என்று சொல்லி அந்த பெண்மணி கருத்தரித்தார் அந்த நிலம் எப்படி இருக்கும் சரி நம்ம எப்பவுமே வயதில் படிக்கும் போது We should put ourselves in that scene, in that place, and do a lot of imagination. Study the Bible with imagination. So, apni nigel yosinu paathaalna, sariyaana meditation varum. Appa apni kondu oru nilamai avarukku kidaithathu. Adhu mattumalla, even for the husband, it lacked fulfillment. Kadavalukkum, avarukku niyamikkappattirundha kadavalukkum. ஒரு நிறைவேறல் இல்லை ஏன் சொல்றேன் நோ டச் வேதம் சொல்கிறது அவர் தன்னுடைய முதற் பேரான குமாரனை பெறுமாறவும் அவன் அவளை அறியாத இருந்தான் சோ நோ பிசிக்கல் டச் நோ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இட்ஸ் நாட் ஈஸி இட்ஸ் நாட் ஈஸி நாம் அநேக புருஷர்கள் நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் பேச முடியவில்லை
கணவனும் மனைவியும் ஒருவரோடு பேசிக்கொள்ள முடியவில்லை. கருத்தறிந்த உடனே எவ்வளவு பேசுவார்கள் கணவனும் மனைவியும், அவர் யோவான் என்று சொன்ன பிறகுதான் அவருடைய வாய் திறந்தது. அப்படியானால் during the entire term of pregnancy, say 10 months, and during the first 8 days after the baby was born, there was no verbal communication between the husband and the wife. Should I not call it a cross? இதை நான் ஒரு சிலுவை என்று அழைக்க கூடாதா? இதிலிருந்து நாம் ஏதாவது கற்றுக்கொள்கிறோமா? ஆம், அதைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். There are several blessings that God gives us which we are not able to enjoy in the normal way. திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் நாம் அவரிடத்தில் நெருங்கி சேரும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவைகளில் பெரும்பாலானவற்றை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை. பட் உலகத்தில் ஒரு பெரிய மெஜாரிட்டி, தே என்ஜாய் இட். But sometimes even the legitimate pleasures we are not able to enjoy. These are the people who smile in the public but weep in the secret. These are the people who laugh during the daytime but shed tears in the night. Maybe there are some of us here who go through a similar experience. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அந்த காரியத்தை கர்த்தருடைய கரத்திலே, ஆண்டவரே நீர் வைத்தது போல் இருக்கட்டும் என்று அவருடைய கரத்திலே நாம் விடுவோமானால் நமக்கு ஒரு பெரிய அற்புதம் கிடைக்கும். என்ன அற்புதம் கிடைக்கும் தெரியுமா? If you are a Mary, you will bring forth the word of God, and if you are an Elizabeth, you will bring forth the voice of God. நீங்கள் மரியாதா இருந்தால் இவ்விதமான கடினமான பாதையின் வழியாக போகும் பொழுது நீங்கள் உலகத்திற்கு திருவார்த்தையானவரை கொண்டு வருவீர்கள். நீங்கள் ஒரு எலிசபெத்தாக இருந்தால் அவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்த பிறகு இந்த உலகத்திற்கு திருக்குறளானவரை கொண்டாடுவீர்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, உலகத்திற்கு நாம் இவ்விதமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் such crushing experiences are necessary. Follow my word. Such crushing experiences are necessary. நம்மை நொறுக்கி நசுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற சில அனுபவங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கத்தான் செய்கிறார். ஒரு சிறிய சொந்த சாட்சியை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். உங்கள் அநேகருக்கு அது ஒருவேளை தெரியாத ஒரு காரியமாக இருக்கலாம், என்னை அடிக்கடி கேட்டவர்களுக்கு தெரிந்த ஒரு காரியம். 1970 எங்களுக்கு திருமணமானது. 1972 எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். பெண் குழந்தை பிறக்கும் பொழுது அவள் நல்ல ஒரு பெரிய பேபியாக இருந்தாள். அண்ட் இட் வாஸ் வெரி ட்ரை டெலிவரி. சக்ஷன் கப் போட்டு கூட அந்த குழந்தையை வெளியே எடுக்க முடியவில்லை. எனவே நன்றாக திடகார்த்தமான சில ஹவுஸ் சர்ஜன்ஸ் எல்லாம் வர வைத்து எப்படியாவது நீங்கள் இந்த பிள்ளையை வெளியே எடுத்தால் போதும், ஏன்னா சர்ஜரியும் பண்ண முடியாது, பிள்ளை காப்பாற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பிள்ளையை வெளியே எடுத்தால் போதும், தாயாவது காப்பாற்றுவோம் என்று சொல்லி ரெண்டு நல்ல ஸ்டவுட் ஹவுஸ் சர்ஜன்ஸ் இன் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பிள்ளையை வெளியே பிடுங்கி எடுத்தார்கள். துண்டு துண்டாக வந்தாலும் பரவாயில்லை என்று பிடுங்கி எடுத்தார். அப்படி எடுக்கும் பொழுது கர்த்தர் நன்றாக உருவாக்கிய ஒரு குழந்தை இவ்விதமாக பிடுங்கி எடுக்கும் பொழுது அவளுடைய வலது தோள்பட்டை சிதை உண்டு தன்னுடைய இந்த இடத்திலிருந்து வலது கைக்கு போகிற எல்லா நரம்புகளும் அவளுக்கு துண்டிக்கப்பட்டன. இப்பொழுது கூட எங்க மகன் வந்திருக்கிறார். அவளுக்கு இப்பொழுது 41 வயது. அப்போ நானும் மனைவியும் பார்க்குறோம். நாங்கள் உடனே அவளை கூட்டிக்கிட்டு நாங்கள் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை கொண்டு வர்றோம். ஏன்னா என் மனைவி அப்பொழுது சிஎம்சி மருத்துவமனையிலே டிசிஹெச் குழந்தை மருத்துவம் உயர்படிப்பு படித்து கொண்டிருக்கிறாள். அப்போ அவங்க ப்ரொஃபஸர் பார்த்துட்டு சொல்கிறாங்க, லில்லியன், டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச் ஃப்ரம் திஸ் சைல்ட், ப்ளீஸ் டெல் யுவர் ஹஸ்பண்ட், டஸ் ஈ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அப்படிங்கிற. அவங்க என்ட்டு வந்து சொல்கிறாங்க, ஸ்டான்லி, வெரி சாரி, யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் மச் ஃபார் ஹார். இந்த ரைட் ஹேண்ட் வந்து ரிவைவ் ஆகவே, ஏன்னா எல்லா நர்ஸும் வந்து இப்போ இதாகிடுச்சுது, பஞ்சர் ஆகிடுச்சுது, எல்லா நர்ஸும் கட் ஆன மாதிரி தான், அப்படி ஆல்மோஸ்ட் கட்.
நான் என் மனைவியும் அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு, அது என் ஒய்ஃப் வந்து பீடியாட்ரிஷன், மற்றதுன்னா கூட பரவாயில்ல, அது படிக்கிறதே பீடியாட்ரிக்ஸ். அண்ட் இதை இதை வந்து டயக்னோஸ் பண்றது த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இன் சிஎம்சி ஹாஸ்பிட்டல். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இது இது ரொம்ப ஒரு க்ரஷிங் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் கூட எங்கள் மகளுக்கு வந்து அந்த கையில் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சென்சேஷன் வந்தது. பட் அவன் ரைட் ஹேண்டடாக இருந்தால் கூட she had to shift everything to the left side of the brain, and now she is only a left-handed person. So right-handed, konja assist pannuva, konja short-a irukum, weak-a irukum. But today she has become a Christian psychologist and a counselor. Indikku aval ethniyo perukku aalosane kodukra oru kristuva manothathuva ஆலோசகராக அவள் பணியாற்றி கொண்டிருக்கிறாள். சிஎம்சி மருத்துவமனையிலே 7 ஆண்டுகள் அவள் சைக்காலஜிஸ்டாக ஒர்க் பண்ணாள், மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல. பிறகு அவளுக்கு அப்பா நீங்க போகிற அந்த ஊழியத்திலே தான் நானும் வரணும்னு சொல்லி அவள் இப்போ வந்து அதையும் ரிசைன் பண்ணிட்டு என் மனைவி என்னையும் போல அவள் முழுநேர ஊழியத்தில் எங்களோட இருக்கிறாள். க்ரஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் வில் நாட் பி வேஸ்டட். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் சாரோஸ், டோன்ட் வேஸ்ட் யுவர் சாரோஸ். Crushing experience always have a purpose, which purpose you may not be able to recognize or understand in the immediate context. God is not interested in the immediate, he always looks for the ultimate. எனக்கு அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ செல்போன் வந்த பிறகு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, ஏகப்பட்ட எஸ்எம்எஸ். அதில் நிறைய கோட்ஸ் எல்லாம் வரும். இப்ப ரீசெண்டா எனக்கு வந்த கோட்ஸ்ல த பெஸ்ட் கோட் என்ன தெரியுமா? பிரைஸ் காட் ஃபார் த ட்ரபிள்ஸ் வி டோன்ட் ஹேவ். நமக்கு இல்லாத பிரச்சனைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய கோட்ஸ் வருது, பட் இதான் பெஸ்ட். தேங்க் காட் ஃபார் த ட்ரபிள்ஸ் வி டோன்ட் ஹேவ். அப்படி எடுத்தா நம்ம எல்லாரும் நிறைய எடுக்கலாம். எனக்கு கேன்சர் இல்லை, ஸ்தோத்திரம். டயாலிசிஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஸ்தோத்திரம். அப்படி எடுத்தா நிறைய ஒழுங்கா நான் சாப்பிடுறது சமிக்குது, ஸ்தோத்திரம். நிறைய எடுக்கலாம். So thank God for the troubles you don't have. I think this is the first one. Pregnancy without pleasure, crushing experience, always have a productive blessing. எனக்கு ஒரு கேள்வி, ஆண்டவருக்கு தெரியும் சீசர் இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை போடுவாரு, எல்லாரும் போய் வந்து சென்சஸுக்கு போய் எழுதிட்டு வரணும்னு சொல்லி ஆண்டவருக்கு முதலே தெரியும், கடவுளுக்கு தெரியும். எனக்கு ஒரு கேள்வி, உங்களுக்கும் அந்த கேள்வி வந்திருக்கும். Could not have God postponed the conception of Mary. நானூறு ஆண்டு ஆண்டவரே நீர் அமைதியா இருந்தீர, இன்னொரு 4 மாசம் தள்ளி போட்டிருந்திருக்கலாமே. இதெல்லாம் நல்ல நியாயமான கேள்விகள். Full pregnancy போகும்போது அவளுக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அட்லீஸ்ட் 7 பிரெக்னன்சினாவே கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். Even the midterm now கூட கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். But it was the final stage, the full term of pregnancy. எனக்கு இன்னொரு கேள்வி, God prepared a womb for his son, could he not prepare a room for his son? இல்ல ரொம்ப நம்ம கேள்வி கேட்கறதுல தப்பே கிடையாது. இப்படித்தான் கேள்வி கேட்கணும். இப்படி கேள்வி கேட்டுதான் நம்முடைய விசுவாசம் பலப்படும். சோ அப்படியே கண்மூடித்தனம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. Some people say that you believe everything blindly. You should believe everything, but you should not believe everything blindly. You should believe everything intelligently. Because the Bible says, God has not given us a spirit of timidity, but he has given us a spirit of sound mind. Christians vandu think pandradhukku hesitate pannakoodadhu. Dhaiyama think pannanum. Oru karuvaiye undakkiya devan தங்குவதற்கு ஒரு அறையை அவரால் உண்டாக்க முடியாதா? இதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ், அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ். தமிழ்ல வேணுமா? பாதகங்களின் சாதகம், வசதியின்மையின் அனுகூலம். எதுக்காக ஆண்டவர் இப்படி செய்தார் தெரியுமா? தேவன் எதற்காக இவ்விதமாக செய்தார் தெரியுமா? Even from his birth, God was preparing his son for a rugged life and ministry.
துவக்கத்திலிருந்தே ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இவ்விதமான கரடு முரணான வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் ஆயத்தப்படுத்தினார். எனவேதான் புலம்பலிலே அருமையான ஒரு வசனம் இருக்கிறது, தன்னுடைய இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இட்ஸ் குட் ஃபார் மேன் டு பேர் தி யோக் இன் ஹிஸ் யூத். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவனே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் உணர்வானாக. ரொம்ப ஒரு க்ருஷியல் ட்ரூத் குள்ள நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஐ நோ ஐ எம் ப்ரிப்பேரிங் யூ த்ரூ திஸ் மெசேஜ் ஃபார் பாசிபிளி டேஸ் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் ட்ரபிள்ஸ் விச் ஆர் அஹெட் ஆஃப் யூ. இயேசு கிறிஸ்து இவ்விதமான ஒரு வாழ்க்கையின் வழியாக போனதால் இட் பிகேம் ஈஸி ஃபார் ஹிம் டு ஐடென்டிஃபை ஹிம்செல்ஃப் வித் தி புவர். இவ்விதமாக கஷ்டங்களின் வழியாக ஆண்டவர் சென்றதால் எளியவர்களோடு அடையாளப்படுத்திக் கொள்வது இயேசுவுக்கு சிரமமாய் இல்லை. என்னுடைய சொந்த சாட்சி, இந்த ஐஐடியில் தான் நான் படித்தேன், மெட்ராஸ் ஐஐடியில். அது ஆல் இண்டியா காம்படிஷன், குதிரை கொம்பு தான் அங்கே இடம் கிடைக்கிறது. எங்கள் பேட்சில் அந்த நான் எடுத்த என்னுடைய நான் ஃபவுண்டேஷன்ஸ் எடுத்தேன், பில்டிங் ஃபவுண்டேஷன்ஸ். மொத்தமே 6 பேர், ஏகப்பட்ட கூட்டம், ஆசை, ஆல் இண்டியா காம்படிஷன். அதில் ஒருத்தரும் எனக்கு தெரியாது, பேசாமல் வந்தேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 6 பேரில் மை நேம் வாஸ் த ஃபர்ஸ்ட், ஐ டாப் தட் லிஸ்ட். ஒரு ரூமில் நாங்கள் தங்கியிருந்தேன், ஹாஸ்டல் ரூமு, தனி ரூமு, ரெண்டே ட்ரௌசர்ஸு, ரெண்டே ஷர்ட்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. பட் என் கிளாஸில் இருந்த மற்ற 5 பேரும், ஒன்று வந்து ஒரு ஆர்மி கேப்டன், ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் பிஇ முடித்த உடனே எம்இஏ எம்டெக் படிக்க மாட்டாங்க, பிஇ முடித்த உடனே வேலை கிடைச்சா கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலைக்கு போயிடுவோம். வேலைக்கு போகிற பிறகு 2-3 வருஷம் கழித்து தான் வந்து பிஜி பண்ண வருவாங்க. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி. என் காலேஜில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார், என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தார், ஒரு ஆர்மி கேப்டன் இருந்தார். எல்லாம் நல்ல வசதி. நான் ரெண்டே ஷர்ட்டு, ரெண்டே ட்ரௌசர்ஸு, திங்கள் செவ்வாய் புதன் போடுறத புதன்கிழமை துவைச்சி போட்டு வியாழக்கிழமை காஞ்சி உடனே தரையணை கடையில் வைப்பேன். அதான் எனக்கு அயனிங், மடித்து தரையணை கடையில் வச்சுருவேன். பிறகு அதை வெள்ளி சனி ஞாயிறு போட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த புதன்கிழமை போட்டதை திருப்பி எடுத்துட்டு முதல் சர்வீஸு இங்கே பிரசவாக்கத்தில் பாச சுந்தர அசம்பிளிக்கு வருவேன். சுந்தர அசம்பிளி முடிஞ்ச உடனே அது 1 மணிக்கு முடியும். முடிஞ்ச பிறகு அவங்க சிஸ்டர் சாரான ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருப்பாங்க, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சுந்தர அசம்பிளியினுடைய பீப்புள் முடிச்ச உடனே அங்கே வருவாங்கன்னு. ஸோ அங்கே 2 மணிக்கு ஆரம்பிக்கும். சிஸ்டர் 2 மணிக்கு பிரசங்கம் ஆரம்பிச்சாங்கன்னா 4:30 வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவாங்க. 7 பாயிண்ட் அவங்க வசனத்தை வச்சு பாட்டோட பிரசங்கம் பண்ணுவாங்க. இவ்வளவு நான் கேட்பேன். பிறகு நான் சாயங்காலம் என்னுடைய ஹாஸ்டலுக்கு போவேன். இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன், வாலிப பையங்க பிள்ளை அப்பா அம்மாட்ட எனக்கு பிராண்டட் ஜீன்ஸ் வேணும், பிராண்டட் டிஷர்ட் வேணும், 450-500 கிடைக்கிற ஷர்ட்டை இவங்க வந்து 5000-3000 அப்படிதான் வாங்கணும்னு விரும்புகிறாங்க, பிராண்டட் ஷூஸ் வேணும். நான் பிஇ படிக்கும்போது எனக்கு இருந்தது ஒரு ஓட்ட பைசைக்கிள். நான் சைக்கிளில் போனேன்னா பிரதர் ஸ்டான்லி இந்த பக்கமாக போயிருக்காங்கன்னு தெரியலன்னு சொன்னால் என் சைக்கிளில் வந்து ஃப்ரண்ட் வீல் போகிற ரோட்டில் என்னுடைய செகண்ட் ரியர் வீல் போகாது. ரெண்டு இது இருக்கும் அப்படி. மற்றும் நார்மல் சைக்கிளில் ஒன்று தான் இருக்கும், ஒரே இம்ப்ரெஷன் தான் இருக்கும், என்னுடையதில் 2 இருக்கும். ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங். ஸோ ஆண்டவர் அப்படிப்பட்ட இன்னும் நிறைய என்னுடைய வாழ்க்கையில் டிஸ்அட்வான்டேஜஸ், அப்படிப்பட்ட ஒரு எஸ்கர்ஷனுமே எங்கள் அம்மா அனுப்ப மாட்டாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரே ஒரு எஸ்கர்ஷன் மட்டும்தான் நடத்தணும், அனுப்புனாங்க, மற்றவர்களும் அனுப்பல. உள்ளத்துக்கும் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு நான். வாத்தியார் எவ்வளவோ சொல்லி விடுவார், ஸ்டான்லி அனுப்புங்க, அவன் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு, கிளாஸ் பீப்புள் லீடரு, எஸ்கேஷன் போகும்போது சிபிஎல் கூட வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா முடியாது, காசு இல்லைம்பாங்க. உடனே வாத்தியார் சொல்லுவார், நான் காசு போட்டுறேன், நீங்கள் பிற மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கங்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து கடன் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு ஃபிலாசபி உள்ளவங்க, வாங்க மாட்டாங்க.
இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை டிஸ்அட்வான்டேஜா இருந்துச்சு, ஆனா பிறகு எல்லாம் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. எப்படி அட்வான்டேஜ் தெரியுமா? எப்படி அட்வான்டேஜ் தெரியுமா? கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி எங்க அம்மா கத்து கொடுத்ததுனால 33 வருஷம் பிளஸிங் யூத் மிஷன் என்னுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவா இருந்தேன். அது நான் ஆண்டோட கிருபையினால நான் ஸ்தாபித்த ஒரு நிறுவனம். 33 வருஷம் இருந்தேன். எத்தனையோ நேரங்கள்ல பணத்தேவைகள் வந்தாலும், எத்தனையோ ஊழியங்கள்ல இஷ்டம் போல பேங்க்ல பணம் வாங்கினாலும், நான் சொன்னேன் கடன் வாங்கி ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கும் அதை நாங்க நிறுத்தி வச்சிருக்கிறோம். கடன் வாங்கி ஊழியம் செய்தாதான் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது பைபிள்ல. அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ். இன்னைக்கு ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம் டு அசோசியேட் மை செல்ஃப் வித் புவர். அதனால தான் வேலூர்ல இருந்தோம், ஒடிசா போனோம், மத்திய பிரதேஷ் போனோம், மகாராஷ்டிரா போனோம், கர்நாடகா போனோம். 5-star ஹோட்டலுக்கு நீ கூட்டு போறீங்களா? கூட்டு போங்க. அடுத்த நாள் டிரைபல் வில்லேஜ்ல வந்து பன்னி ஒரு பக்கம், கோழி ஒரு பக்கம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பக்கம், நடுவுல குளிருக்கு வந்து நெருப்பு போட்டுக்கிட்டு 2-3 நாள் அங்க தங்கணுமா? நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ சில காரியங்கள் மற்றவர்களுக்கு இருக்கிறது இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு பெரிய காரியத்திற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கு. எஸ்பெஷலி ஐ அம் அட்ரஸிங் யங் பீப்புள். ஐயோ அந்த அளவுக்கு நமக்கு இல்லையே, இந்த அளவுக்கு நமக்கு இல்லையே, ஒரு நாளும் நினைக்காதீங்க. பி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ். அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னார்கள்? வி ஆர் புவர் பட் வி மேக் மெனி பீப்புள் ரிச். என்ன சந்தோஷம் தெரியுமா? அது வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? நாங்கள் தருத்திரர் என்று எண்ணப்பட்டாலும், எண்ணப்படுறது என்ன உண்மைதான் அது, நாங்கள் தருத்திரர் என்று எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐசிவான்கள் ஆக்குகிறோம். ஐ வாண்ட் டு மேக் எ ஸ்டேட்மெண்ட். கம்ஃபர்ட்ஸ் டு நாட் ஆல்வேஸ் மேக் யூ கம்ஃபர்டபிள். வசதிகள் வாழ்வை வளமாக்குவது இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒருத்தர் வந்து ரொம்ப சொல்லிட்டு இருந்தானா, ஐயோ எனக்கு புது ஷூஸ் இல்லையே, புது ஷூஸ் இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. உடங்கிட்டே இருந்தானா, முறுமுறுத்துக்கிட்டே இருந்தானா, வெளியே போனானா, காலே இல்லாத ஒருத்தனை பார்த்தானா, அதுல இருந்து அழுகிறத நிறுத்திட்டான். ஒன்று சொல்லட்டுமா? இது ஒரு மிஷினரி கூட்டமா இல்லாம போச்சு. மிஷினரி கூட்டமா இருந்தா நான் இப்ப வேற ரூட்ல போயிருப்பேன். ஒன்று சொல்லட்டுமா? நம்முடைய நாட்டில், நம்முடைய நாட்டில் கிட்டத்தட்ட 40% எடுத்துக்கொள்ளுங்க, நம்முடைய நாட்டில் ஏறத்தாழ 40% இரவில் பசியோடு வெறும் வயிற்றோடையே தூங்கி செல்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? Do you know? I'm talking about my India. I'm talking about my Bharat. I know my country. Not from magazines or newspapers. I have gone to the poorest of the poor and I have seen what exactly their condition is. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு 2-3 நேரம் சாப்பாடு கிடைச்சி, ஒரு 2-3 செட் ஆஃப் ட்ரெஸ் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க இந்த உலக இந்தியாவில் நீங்க ஒரு பணக்காரர். எவ்வளவுதான் போதும்? How much is enough? நம்ம எவ்வளவு முறுமுறுக்கிறோம் இல்ல? உலகத்தார போற பாக்காதீங்க, நாசரேத்து தச்சனை பாருங்க. We have to follow the carpenter of Nazareth. அந்த கல்ச்சர் ஏன் மாறி போச்சு கிறிஸ்தவத்தில்? அந்த கல்ச்சர் கிறிஸ்தவத்திற்கு திரும்பி வரும்பொழுதுதான் we will be able to impact the society. ஒரு தாக்கத்தை நம்முடைய சமுதாயத்திலே நாம் எப்பொழுது ஏற்படுத்துவோம் தெரியுமா? நாசரேத்து தச்சனுடைய கலாச்சாரம் கிறிஸ்தவத்திற்கு திரும்பும் பொழுது மட்டுமே. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒடிசாவிலே பெர்காம்பூர் என்கிற ஒரு பட்டணத்திலே நான் பிரசங்கித்துக் கொண்டு மேலிருந்து கீழே இறங்கி வந்த உடனே ஓய்வு பெற்ற ஒரு கல்லூரி பேராசிரியர் என்னை பார்த்து கையை குலுக்கி, பிரதர் ஸ்டான்லி, God will use you mightily in the years to come. But may I tell you something? Yes, Professor, please tell me. You know what he told me? Simple living, high thinking. Simple living, high thinking. எளிய வாழ்வு, உயர்ந்த சிந்தனை. Have this as the motto of your life. I have never forgotten it.
I have never forgotten it. Confinement without comforts. Thirdly, lineage without prestige. Lineage without prestige. Kirti illada vamsam. Women are not usually mentioned in Jewish genealogy. யூதருடைய வம்ச வரலாறு பட்டியலிலே பொதுவாக பெண்கள் சொல்லப்படுவது இல்லை. ஆனால் மத்தேயு இந்த வரலாற்றை குறிப்பிடுகையில் நான்கு பெண்களை குறிப்பிடுகிறான். நான்கு பெண்கள். அந்த நாலு பெண்களிலும் இரண்டு பேர் நெறிகட்டவர்கள். நாட் சோ மாரல், நெறிகட்டவர்கள். ஒன்று வேசியாகிய ரகா, அடுத்தது பத்சேபாவை சொல்லும் பொழுது வெறுமனே பத்சேபான்னு சொல்லியிருக்கலாம். மத்தேயு அதுல ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுறாரு. என்ன சொல்றாருன்னா, உரியாவின் மனைவியா இருந்த, இதெல்லாம் தேவையில்ல, முடிஞ்சு போச்சு, எப்பவுமே முடிஞ்சு போனக்காது. அது முடிஞ்சு அதுக்கு பிறகு உரியா செத்து அங்க அவனுக்கு இவளுக்கு இவன் மனைவியா எடுத்து அது சாலமோன் பிறந்து என்னெல்லாமோ நடந்த பிறகு திருப்பி எதுக்கு அந்த பழைய காரியத்தை சொல்லுவாங்க பாருங்க, யோசி பாருங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு உரியாவின் மனைவியாயிருந்த பத்சேபாள் இடத்திலே, இது என்ன ரொம்ப பிரஸ்டீஜியஸ் லீனியேஜ், இது ரொம்ப கீர்த்தியான ஒரு வம்ச வரலாறா? பிறந்தது எந்த ஊரு? பெத்லகேம். யூதேயாவினுடைய ஆயிரம் ஆயிரம் பட்டணங்களிலும் நீ சின்னது. வளர்ந்தது இங்க நாசரேத்து. நாசரேத்துனா என்ன? ஒரு ஒரு காசுக்கு உதவாது, அப்படித்தானே இல்லையோ? நாசரேத்துல இருந்து ஏதாவது பரமொழி ஒண்ணு, ஒரு பிரயோஜனம் இருக்காது. அங்க உருப்படியா ஒண்ணு வராதுன்னு அர்த்தம். பாருங்க லீனியேஜ் எப்படி இருக்கு, பிறந்த இடம் எப்படி இருக்குது, வளர்ந்த இடம் எப்படி இருக்கு. நீங்க இதெல்லாம் யோசித்து பாத்தீங்களா, கோர்த்து பாத்தீங்களா? ஆனால் இன்றைக்கு we boast of our place and race. இன்றைக்கோ நாம் நம்முடைய இடம் இனம். ஒரு வாரத்துக்கு முன்னால ஒருத்தர் எங்க ஆபீஸுக்கு வீட்டுக்கு வந்தாரு. நான் என்னுடைய ஸ்டடி டேபிள்ல உட்காந்துருந்தேன், உங்களை பார்க்கணும்னு சொல்லி வந்தார். கூட்டு வந்தாங்க ஆபீஸ்ல இருந்து. வந்தார், வந்த உடனே அவரை வந்து ஹீ சோன் சோன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பேரை சொல்ல மாட்டேன், சோன் சோன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அவர் சொல்றாரு, ஐ ஆம் ஃப்ரம் நாகர்கோவில். இது எனக்கு ரொம்ப தேவையா? எனக்கு இது இது எனக்கு என்னதுக்கு? இது இது சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லணும். எனக்கு என்னத்துக்கு இது? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு. பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம், அல்லது நான் வந்து இந்த நான் ஒரு இன்ஜினியர்னு சொல்லலாம், அல்லது இதுன்னு சொல்லி சொல்லலாம். என்ன எதுக்கு ஃபர்ஸ்ட் நான் நாகர்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு. சோ ப்ரவுட் ஆஃப் அவர் பிளேஸ், எங்க அப்பா அப்படி, எங்க தாத்தா அப்படி, இது அப்படி, ஜீசஸ் அப்படி, என்ன சொல்ல முடிஞ்சது? ஒருவேளை பிரியமானவர்களே, அவங்களுக்கு சொல்றேன், உங்க பேக்ரவுண்ட் உங்களை இன்டிமிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஒரு பிரஸ்டீஜியஸ் பேக்ரவுண்ட் ஒருவேளை உங்களுக்கு கிடையாது இருந்திருக்கலாம். ஒரி பண்ணாதீங்க. மரியாள் பாட்டு பாடும்பொழுது முதல் வார்த்தையே அவர் அழகாக சொல்கிறார், ஆண்டவர் இருதயத்தில் அகந்து உள்ளவர்களை சிதறடித்தார், தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்த்தார். என்ன அருமையா இருக்குல்ல, தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்த்தார். நல்ல மொழியாக்கம், நோக்கிறது பார்க்கிறது ஒன்றுதான் சொல்றோம். பட் ஹி லுக்ட் இன்டு தோஸ் ஹூ ஆர் லோலி, ஹி எக்ஸால்டட் தம். பரலோகத்துக்கு போனா ஒருத்தர் சொன்னாரு, மூன்று ஆச்சரியங்கள் நமக்கு பரலோகத்துல காத்திருக்குமா, என்ன தெரியுமா? நம்பர் ஒன்னு, இந்த ஆள் அங்க வரவே மாட்டாங்கிறவங்க அங்க இருப்பாங்களாம், இவர் கண்டிப்பா அங்க முதலாளா இருப்பாருங்கிறவர் அங்க இருக்க மாட்டேங்கிறாராம்.
மூணாவது என்ன தெரியுமா ஆச்சரியம், நம்ம அங்க இருப்போம். இன்னொரு அதிர்ச்சி நமக்கு அங்கே பரலோகத்துல காத்திருக்கிறது, என்ன தெரியுமா? நான் பெற வசனம் சொல்றேன், நான் முதல்ல சொல்றேன், there will be more poor people than rich people in heaven, and there will be more least popular people than the most popular people in heaven, and there will be more underprivileged and unprivileged people in heaven than people who have enjoyed the best in life. எப்படி சொல்றேன் தெரியுமா? இது என்னுடைய இந்த இமேஜினேஷன்ல. பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்றான், ஞானம் நிறைந்த ஒரு சபையை பார்த்து சொல்றான், சகோதரரே உங்கள் அழைப்பை பாருங்கள், பிரபுக்கள் அநேகர் இல்லை, பலவான்கள் அநேகர் இல்லை, ஐஸ்வர்யவான்கள் அநேகர் இல்லை. இதே தான் அங்க இருக்கும், இப்படிதான் அங்க இருக்கும். சோ நீங்க அண்டர் பிரிவிலேஜ் நீங்க நினைச்சிட்டு நமக்கு பேக்ரவுண்ட் ரொம்ப பிரமாதமா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம ஊர் ரொம்ப சாதாரண ஊர், நம்ம ஃபேமிலி ரொம்ப சாதாரண ஃபேமிலி, நமக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கு, ஒரே பண்ணாதீங்க. If God has chosen you, you will be the great in the kingdom of God. தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருப்பார் என்றால், நீங்கள் அவர் கையை பிடித்துக் கொள்ளுவீர்கள் என்றால், நீங்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே பெரியவர்களா இருப்பீர்கள். இதான் that will be the greatest surprise. Economically also you may be very underprivileged. உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆண் பிள்ளை பிறந்த உடனே நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ண நீரோ ஆண் பிள்ளையை கொண்டு வரும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டும். அடுத்த வசனம், ஆட்டுக்குட்டியை ஒன்னால் கொண்டு வர முடியாவிட்டால் புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர வேண்டும். மரியாதை கொண்டு வந்தது என்னது? ஜீசஸ் வாஸ் நாட் புவர், ஹி வாஸ் த புவரஸ்ட் ஆஃப் த புவர். புறா குஞ்சு, ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொண்டு வர முடியும். யோசேப்பு கவர்னர் இல்ல, கலெக்டர் இல்ல, கார்பெண்டர். ஏன் கார்பெண்டர் அவ்வளவு ரொம்ப சாதாரண நினைக்கிறீங்களா? ஆமா, ஏன் அப்படி சொல்றேன், அவங்க என்ன சொன்னாங்க, இவன் தச்சன் அல்லவா அப்படின்னு என்ன அர்த்தம், இஸ் ஹீ நாட் எ கார்பெண்டர், இஸ் ஹீ நாட் ஜஸ்ட் எ கார்பெண்டர், அதான அர்த்தம். இவனும் தச்சன், இவங்க அப்பாவும் தச்சன். நம்ம அப்பா அம்மா எல்லாம் பற்றி ப்ரொஃபசர் ஆஃப் சோன்சோ ஸ்டெல்லா மேரிஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் லாயலா, மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் த அசிஸ்டன்ட் பிஷப், ஹி வெரி நேரோலி மிஸ் த பிஷப் செலெக்ஷன். அதெல்லாம் சொல்லும், அதெல்லாம் ரொம்ப தேவையா இருக்கும். அவர் நேரோலி எஸ்கேப்ட் பிஷப் செலெக்ஷன்லாம் ரொம்ப தேவையான ஒன்று இல்லை. நம்மளை அறியாம இந்த பெருமைங்கிறது அப்படியே நம்மளை ஒட்டிட்டு இருக்குது. பிரியமானவர்களே, டியூரிங் திஸ் கிறிஸ்மஸ் டைம், ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹூ ஐடென்டிஃபை ஹிம்செல்ஃப் வித் தி புவரஸ்ட் ஆஃப் தி புவர், பிகாஸ் ஹிஸ் பேக்ரவுண்ட் வாஸ் ஒன் ஆஃப் புவரஸ்ட் ஆஃப் தி புவர். மை பைபிள் சேஸ், though he was co-equal with God, he did not consider it a robbery or something to be grasped to be co-equal with God, but he himself emptied. Nobody emptied him, but he emptied himself. அதான் அந்த himself என்ற வார்த்தை வருது. தம்மை வெறுமையாக்கினில்ல, தம்மை தாமே. அது அழகா மொழியாக்கம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த himself தாமேங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. தம்மை தாமே, nobody humiliated him but he humbled himself. யாரும் அவரை தாழ்மைப்படுத்தவில்லை, அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்த்தினதை மட்டும் இல்ல, வெறுமையாக்கினார். Eternal glories but he emptied himself of all those glories. We are talking about Christmas and I am preaching to you on the subject of Christmas crosses. He emptied himself of all his glories of eternity past. And even after coming to this earth, coming to this earth itself is was so much going down. But even after coming to the earth, he took the form of a slave. He took the form of a servant. Of a adimayin rubam edutha.
I like that next word. Therefore, God highly exalted him. Hey, everybody lift up your hand and say, hallelujah! Hallelujah! God highly exalted him and gave him a name above every name, that at the name of Jesus, every knee shall bow and every tongue shall confess that Jesus Christ is Lord for the glory of the Father. What a wonderful thing. What a wonderful thing. What else do we need to understand about Christmas? Let this mind be in you which was in Christ Jesus. Jesus is not an ideological figure to be admired, but his life was one to be applied in our lives. Therefore, let this mind, இந்த நாள் நம்ம எல்லார்ட்டையும் நான் பக்கத்துல வந்து முடிஞ்சா உங்க கையை நான் வந்து குலுக்கிட்டு நான் சொல்ல விரும்புறேன், let us have a mental correction. Because true religion resides in the mind alone. True religion is in the mind. I want a renewal of the mind in இருக்குது biblically. That is the true worship. உங்க மைண்ட்ல ஒரு கரெக்ஷன் கொண்டாங்க. என்ன பெருமை இருந்தாலும் எனக்கு நமக்கு வேண்டாம். குலப்பெருமையா, இனப்பெருமையா, இடப்பெருமையா, அல்லது தோற்ற பெருமையா, அல்லது பதவி பெருமையா? If you are still living in that world of pride and prestige, you don't understand the true meaning of Christmas. I am talking about the crosses of Christmas. Fourthly, the fourth Christmas cross I want to present before you. Angels without miracles. Angels without miracles. அற்புதங்கள் இல்லாது தூதர்கள். அற்புதங்கள் செய்யாது தூதர்கள். We all know that angels played a very vital role in the Christmas story. கிறிஸ்துமஸ் சம்பவத்தில் நிறைய ஏஞ்சல்ஸ் படிக்கிறோம்ல. வெரி குட். ஏஞ்சல்ஸ் எதுக்காக வராங்க? தேவ மக்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வராங்கல்ல. தே ஆர் ஆல் மினிஸ்டரிங் ஸ்பிரிட்ஸ் டு காட்ஸ் பீப்புள். அப்படி தான் நம்ம பைபிள் வாசிக்கிறோம். தட்ஸ் த டெஃபினிஷன். தட்ஸ் ஃபைன். ஏஞ்சல் என்ன சொல்றாரு? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். எனக்கு ஒரு கேள்வி, அவருக்கு பெயரே இம்மானுவேல். தேவன் நம்மோடு இருக்கிறார்னு உனக்கு பெயரே இருக்குமானால், எனக்கு ஒரு கேள்வி, தேவன் உன்னோடு இருக்கிறார், உன் பெயரே தேவன் உன்னோடு இருக்கிறார்னு சொன்னா, எதுக்காக யோசேப்பு எகிப்துக்கு ஓட வேண்டும் பிள்ளையை தூக்கி கொண்டு? இன்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் பிள்ளைய தூக்கிட்டு போகணும்? தேவன் கூட இருக்காரு. யாராவது பிள்ளையை கொலை செய்யணும்னு வந்து அப்படி அப்படி கையை தூக்குனாங்கன்னா ஆண்டர் அப்படி அந்த கையை அப்படியே ஸ்டிஃப் ஆக்கிடலாமே, பேரலைஸ் ஆக்கிடலாமே. ஒரு கன்னியினுடைய கற்பத்திலே ஆண்டவரால் ஒரு வித்துவை நட்ட முடிந்தது. அந்த தேவனால் அந்த வித்துவை, அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாதா? ஓடணுமா? ஒரு ஊரை விட்டு ஓடணுமா? அதெல்லாம் ஏற்கனவே வந்து ஓடிட்டு வந்துட்டான். இப்ப மறுபடியும் ஒரு ஓட்டம், அங்க போயிட்டு மறுபடியும் ஆண்டவர் சரி வா போ அப்படின்னு சொன்னா அங்க வந்தா, இல்ல 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 அவன் மகன் இருக்கிறான், அவன் இன்னும் அம்ப தொந்தரவு பண்றான், அப்ப மறுபடியும் அவங்க ஓடி போய் புரஜாதியில் இருக்கிற பக்கங்கள்ல. ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? God does not always perform miracles. எடுத்துக்கங்க. God performs miracles, but he does not always perform miracles. தேவன் அற்புதங்கள் செய்கிறார், எப்போதும் செய்வதில்லை. இங்க ஒரு அற்புதம் செய்யலையே, பிள்ளை தூக்கிட்டு ஏன் ஓடணும்?
ஒன்னொரு பண்ணாதப்பா நீ சுத்திலும் தேவதூதருடைய காவல் இருக்குது ஒருத்தன பக்கத்துல வரமாட்டான்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல. பிள்ளையை கொலை செய்ய ஏரோது வகை தேடுகிறான், ஆகையால் எகிப்துக்கு தாயையும் பிள்ளையும் எடுத்துக்கொண்டு ஓடிப்போ. இன்னைக்கு வந்து கிறிஸ்தவத்துல ஒரு பெரிய துருபதேசம் போயிட்டே இருக்குது. அது சாதாரண துருபதேசம் இல்ல, 95% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அந்த துருபதேசத்திற்கு பலி ஆயிட்டாங்க. என்ன தெரியுமா, கிடையவே கிடையாது, அப்படி நடக்கவே நடக்காது. உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப நீங்க நினைச்சுக்கங்க, ஆமா ஆமா ஆமான்னு சொல்லி அது யாரும் ஒருத்தருக்கு நடக்கும், கொஞ்சம் நடக்கும், எல்லாருக்கும் நடக்காது. ஆனால் அப்படி செய்கிறது இல்லை. He is sovereign. எப்பொழுது யாருக்கு எவ்விதமான அற்புதம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு அவர் ஏகாதிபத்திய sovereign. Understand the sovereign will of God. ஒருபோதும் அவர் நம்ம மறந்துடக்கூடாது. உங்களுக்கு சில அற்புதங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க, அற்புதம் கிடைக்கட்டும், அற்புதம் செய்ய தேவரால் முடியும். ஆனால் நிச்சயமாகவே தேவர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்வாரா என்று யாருமே கேரண்டி உத்தரவாதம் கொடுக்க வேதத்தில் எந்த வாக்குத்தத்தமும் கிடையாது. இட்ஸ் a misrepresentation and misinterpretation of the Bible. சில நேரங்களில் சில வேளைகளில் சில காரணங்களுக்காக ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆனால் பல வேளைகளில் பல காரணங்களுக்காக அவர் அற்புதங்கள் செய்வது இல்லை. God is a God of miracles, but when and for whom and for what? It's for his prerogative. It's his sovereign will. இதை என்னைக்கு நீங்க சீக்கிரம் அறிஞ்சுக்கிட்டீங்களோ அன்னைக்கு நீங்க வந்து டிசல்யூஷன் இருக்காது, உங்க வாழ்க்கையில அனாவசியமான ஏமாற்றங்கள் இருக்காது. இன்னும் ஜோம் இருக்கோம் எங்க மகளுக்காக. ஆண்டவர் என்னைக்காவது ஒரு நாள் நீ கையெல்லாம் சுமன கையெல்லாம் நீ சரி பண்ணிருக்கிற, என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கை அந்த மாதிரி வந்துடாதான்னு நாங்க ஜோமிட்டு இருக்கோம், விசுவாசிக்கிட்டா இருக்கிறோம். இந்தியாவில் அவளுக்காக ஜோம் பண்ணாத ஊழியக்காரங்களே கிடையாது, ஒண்ணு தெரியும், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அடுத்த லைன் தியாலஜி, அதான் கரெக்ட் தியாலஜி. அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்க அந்த விசுவாசத்தை விட்டு நாங்க போக மாட்டோம். பட்டயத்தாலே ஏரோது யாக்கோபுவை கொலை செய்தான், பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே அடைத்தான். எனக்கு ஒரு கேள்வி, பேதுரு சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்துட்டான், வெளியே வந்துட்டான், வெளியே வந்துட்டான், நம்ம சந்தோஷமா குதிக்கிறோம். யாக்கோபுக்கு என்னாச்சு? என்ன ஆண்டவர் கொஞ்ச நாள் பின்வாங்கி போயிட்டாரா, அல்லது பரலோ போயிட்டாரா, வெளிநாட்டு போயிட்டாரா? ஏன் இவன பேதுருவ சிறைச்சாலையில இருந்து காப்பாற்றின தேவனால ஏன் வந்து யாக்கோபை காப்பாற்றல, ஏன் காப்பாற்றல, ஏன் தேவான காப்பாற்றல? கல் எரியும் போது அந்த கையை அப்படி தூக்கும் போது அதான் என் கையை அப்படி சுழிக்கிறட்டும். நம்ம கையை வந்து இந்த குரங்கு எரியும் போதே கை சுழுக்குது, கை கல்லையும் எடுக்கும் போது கையெல்லாம் சுழுக்கலாமே. அப்ப உடனே ஓ கர்த்தரே தேவன் எல்லாம் விழுந்திருப்பாங்கல்ல, எல்லா கல்லும் அவன் மேல பட்டுச்சு, துடி துடித்து இறந்தான். இந்த கல் எரிந்து சாகிறது வந்து நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ தெரியாது. நான் ஒரு தடவை நான் கல்ஃப் கண்ட்ரியில ஒரு டெலிகாஸ்ட்ல நான் பார்த்துருக்கிறேன். ஐயோ கண்ணு மூடிடுறாங்க, மூடிட்டு கல்லறிறாங்கன்னா அது வந்து தே ஆர் ட்ரெயின்டு பீப்புள் இன் பெல்டிங் ஸ்டோன்ஸ், நல்ல ரவுண்ட் பிக் ஸ்டோன்ஸ், எந்த இடத்துல எங்க வந்து விழுன்னு சொல்லி தெரியாது. ஒரு சித்திரவதையான மரணம் அது. என் ஸ்தேவானுக்கு விசுவாசம் இல்லை, ஸ்தேவான் விசுவாசத்தில் நிறைந்தவன் இருக்குது. என் ஸ்தேவானுக்கு பரிசுத்தாவியில், ஸ்தேவன் பரிசுத்தாவியினால் நிறைந்தவன் இருக்குது. என் ஸ்தேவானுக்கு அற்புதங்கள் தெரியாது, ஸ்தேவன் பரிசுத்தாவியினால் அநேக அற்புதங்களை செய்வான் இருக்குது. ஏன் ஒரு சின்ன அற்புதம் பண்ணி ஆண்டவனை காப்பாத்தலையே? This is Bible. This is our God.
He is able. But whether or not he will do for me, it is left to his prerogative. Naan jobam unnuven. Neengal ondukkum kavalaipadamal. Ellavathaiyum kurithu. Stotrathode koodi jebathinalum. Vendathinalum. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் பைபிள்ல இல்ல. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, அதாவது இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சமாதானம் இருக்க முடியுமான்னு சொல்லி ஒரு சமாதானத்தை கொடுப்பார். அதுதான் இருக்கு பைபிள்ல. வாட் இஸ் கேரண்டீட் இஸ் நாட் த சொல்யூஷன் டு த ப்ராப்ளம், பட் வாட் இஸ் கேரண்டீட் இஸ் த பீஸ் இன் ஸ்பைட் ஆஃப் த ப்ராப்ளம். யூ ரீட் த பைபிள் ப்ராப்பர். உத்தரவாதமாய் சொல்லப்பட்டிருப்பது அந்த பிரச்சனையில் தீர்வு இல்ல. உத்தரவாதமாய் சொல்லப்பட்டிருப்பது அந்த பிரச்சனை இருந்தாலும் புத்திக்கட்டாத ஒரு சமாதானம். புரியுதா உங்களுக்கு? அதான் புத்திக்கட்டாது. பிரச்சனை சேர்ந்து போச்சுன்னு சொன்னா சமாதானம், அது புத்திக்கெட்டுற சமாதானம். புத்திக்கெட்டாத சமாதானம்னா பிரச்சனை தீர்ந்து போகாட்டாலும் உங்களுக்கு அநேகருக்கு இப்ப கொஞ்சம் ஒரு ஒரு ஆட்டம் வந்திருக்கு இன்னைக்கு. அது ஏப்ரல் மாசம் மே மாசம் பிரசங்கம் பண்ண வேண்டிய பிரசங்கத்தை இப்ப பண்றீங்களா பிரதர் அப்படின்னு. அது நான் பெரிய வெள்ளிக்கிழமை அந்த டைம்ல ஒரு 3 மணி நேரம் அழுதுட்டு வரலாம், பட் இங்கேயும் அந்த மாதிரி பண்றீங்களா? இதுதான் ரியாலிட்டி. இதுதான் ட்ரூ கிறிஸ்மஸ். 5வதும் கடைசியுமாக, ஜாய் வித்தவுட் ஜூபிலன்ஸ். ஜாய் வித்தவுட் ஜூபிலன்ஸ், குதூகலம் இல்லாத சந்தோஷம் அல்லது கிளர்ச்சி இல்லாத மகிழ்ச்சி. கிறிஸ்துமஸ் செய்தி என்ன? எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. பிள்ளையை கொண்டு வந்திருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. இப்போ சில சர்ச்சஸ்ல வந்து பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, சில சர்ச்சஸ்ல டெடிகேட் பண்றாங்க, ஏதோ அந்த பிள்ளைக்கு ஒரு பெயர் வைக்கணும்னு சொல்லி கொண்டு வராங்க. பாஸ்டர் கையில கொடுக்குறாங்க, பிரீஸ்ட் கையில கொடுக்குறாங்க. 8வது நாள் பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்லணும்? இந்த பிள்ளை நல்லா கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். உடனே தாய் சொல்றாங்க, எனக்கும் ஜெபம் பண்ணுங்க, தவ பண்ணுங்க, ரெண்டு பேரும் கை வச்சு கட்டுறோம், நல்லா ஆசீர்வதிக்கட்டும். நார்மல், அப்படிதான் செய்யணும். அதெல்லாம் ரொம்ப கரெக்ட் தான். ஆனா அன்றைக்கு மரியாதை இடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அந்த 8வது நாளில் பிள்ளையை தூக்கி கொண்டு வரும்பொழுது, உன்னுடைய இருதயத்தை இது ரொம்ப பயமா இருக்கு. அது வாசு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது கொஞ்சம் வேற என்னைக்கா சொல்லலாம? சைல்டு பேப்டிசம் அன்னைக்கு, சைல்டு எஜுகேஷன் அன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லணும். யோசி பாருங்க, உங்களோடு சேர்ந்து ஐ எம் இமேஜினிங் தி சிச்சுவேஷன். பிள்ளையை கொண்டு போய் கடவுள் கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு அப்படி கொண்டு வந்து கொடுக்கும்போது, உன்னுடைய இருதயத்தையும் ஒரு பட்டயம் உருவி போ. உருவி போனா ஒரு பக்கம் குத்தி அடுத்த பக்கமா வரும். பயங்கரமான ஒரு வார்த்தை. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலிலே அநேகர் விழுகிறதற்கும் எழும்புவதற்கும், எழும்புவதற்கும் விழுகிறதுக்கும் பரவாயில்ல, நீ பயப்படுங்க, விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும். இது என்ன ஒரு அபசகனமா பேசுறாரு? இதுக்கு பிறகு தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தையா அது? நம்ம தீர்க்க தரிசனம்னா என்ன நினைக்கிறோம்? எல்லாமே வந்து நல்லது நடக்க போகுது, நல்லது நடக்க போகுது, குட்டு 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 நல்லது நடக்க போகுது, நல்லது நம்ம அப்படித்தானே நினைக்கிறோம். பட் இங்க தீர்க்க தரிசனமாய் அவர் சொன்னது பட்டயம், அநேகர் விழுகுவதற்கு அடையாளமாக இவர் தோன்றுவார். அது மட்டும் இல்ல, எத்தனை பிள்ளைங்க செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு அந்த 2 வருஷத்துல, 2 வருஷத்துக்கு கீழே உள்ள பிள்ளைங்க 1000 பேரை கொன்று குவித்தார். ராமாவிலே பெரிய புலம்பர். ஒரு பிள்ளை போச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? 2 வயசு கீழ ஆம்பளை பிள்ளைங்க அத்தனையும் கொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஐ அம் டாக்கிங் அபவுட் கிறிஸ்மஸ் கிராசஸ். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பெற்றோர் எல்லாம் குறிப்பா தாய்மார்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். 2 வயசு கீழே உள்ள தங்களுடைய ஆம்பளை பிள்ளைங்கள் எல்லாம் வெட்டி அவன் சாய்த்து விட்டான். அப்ப தாய்மார் எல்லாம் மரியாதை குறித்து என்ன பேசியிருப்பாங்க? ஐயோ, ஓம் பிள்ளைக்காக பேசியிருப்பாங்களா இல்லையா?
நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? இதான் மெடிடேஷன். யோசிச்சு பார்த்தீங்களா? உன் பிள்ளைக்காக எங்க பிள்ளைங்க எல்லாம் போச்சு. நீ வந்து முறப்படியா உனக்கு கர்ப்பம் தரித்தா? You are not conceived rightfully, legally. You conceived without a man. ஒரு மனுஷனுடைய உதவி இல்லாமல் நீ கருத்தரித்தா? நாங்க அப்படி இல்லை. நாங்க legitimately we got conceived. முறைப்படி நாங்கள் கருத்தரித்தோம். முறை இல்லாமல் பிறந்த உன் பிள்ளைக்காக முறைப்படி பிறந்த எங்களுடைய பிள்ளைகள் பலியாக வேண்டுமா? பேசிருக்க மாட்டாங்க. இப்படிலாம் பேச மாட்டாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா பேசியிருப்பாங்க. யோவான் 8 நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஒரு நேரத்தில் சொல்றாரு, ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பனானால் நீங்கள் இப்படி செய்ய மாட்டீர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் வேசி பிள்ளைகள் அல்ல, வேசிக்கு பிறந்தவர்கள் அல்லங்கிறாங்க. எதுக்கு சொல்றாங்க? இன்டைரக்டா கமெண்ட் பண்றாங்க. நான் ஒன்னே மாதிரி சும்மா அப்பா வர்ற கல்யாணத்துக்கு முன்னால பிறந்த ஆள் இல்லப்பா, நாங்க வேசி பிள்ளைகள் கிடையாது. அது ஒரு ஸ்லைடே இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஸ்டிக்மா. இன்னொன்னு கூட யோசிச்சு பார்த்தேன், ஜீசஸ் கிரைஸ்டுக்கு பிளேமேட்ஸே இல்லை, அப்படித்தானே? அவரோட விளையாடுறதுக்கு ஆள் இல்லை, அப்படித்தானே? பொம்பளை பிள்ளைங்களா தான் இருந்திருப்பாங்க எல்லாம். ஆம்பளை பிள்ளைங்களே கிடையாது இயேசு கிறிஸ்துக்கு கூட விளையாடுறதுக்கு, அப்படித்தானே? எல்லாம் போயிடுச்சு இல்ல. அவர் ஸ்கூலுக்கு போயிருந்தாருன்னு சொன்னா, அப்போ அவர் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்கூல்ல அவர் மட்டும் இந்த கிளாஸ்ல இருப்பாரு, ஏன்னா ஆம்பளை பையன் ஒருத்தன் இருக்க மாட்டான். யோசித்து பார்த்தீங்களா? கிறிஸ்துமஸ் இந்த காரியங்களை தான் யோசித்து பார்த்தீங்களா? ஒரு அபசகனம்னு சொல்லியிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவுக்கு மரியாள் இந்த சம்பவங்களை எல்லாம் நன்றாக சொல்லி இருப்பாள். எனவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை பரலோக ராஜ்யம். நம்மெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் நுழையணும், பட் அவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தே வில் என்டர் த கிங்டம் சொல்லலை, தேர்ஸ் இஸ் த கிங்டம். கவனிச்சிருக்கீங்களா? அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நுழைவார்கள் சொல்லலை, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யத்துக்கு அடையாளம் காட்டணும்னா ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு வந்து அடையாளம் காட்டுறாரு. ஒரு சிறு பிள்ளைக்கு நீங்கள் இடங்கள் உண்டாக்கினா, குழந்தைகள் பாலகர் வாயினால் நீ துதி உண்டு பண்ணினீ. சிலுவை தமந்து போயிட்டே இருக்கிறார். டஸ்டி ரோட்ஸ் ஆஃப் ஜெருசலம் ஹி வாஸ் டிராகிங் த கிராஸ், அன்பேரபிள் கிராஸ், டூ ஹெவி ஃபார் ஹிம். அப்ப பின்னால கொஞ்சம் லேடிஸ் அழுகிறாங்க. They were not only crying and weeping, they were mourning. They were in the marble, they were in the marble. Then he said, why are you in the marble? Why are you in the marble? Why are you in the marble? We are in the Vedas, and we are in the Vedas, and we are in the Vedas, and we are in the Vedas. Why are you in the marble? Why are you in the marble? அப்போ உங்க பிள்ளைகளை மோதி அடிப்பாங்க. அங்க சிலுவையில தொங்கும் பொழுது தன்னுடைய சீஷனை பார்த்து, தன்னுடைய தாயை பார்த்து, அதோ உன் தாய், அதோ உன் மகன். நினைக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ கிட்ட அவருடைய டீச்சிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சில்ட்ரனை ரொம்ப கொண்டுறாரு. நான் நினைக்கிறேன் அவர் அந்த 7 days அந்த நடந்த அந்த சம்பவம் அவர் மைண்டை விட்டு அவ்வளோ ஈஸியாக போயிருக்காரு. நம்ம திடீர்னு காரில் போயிட்டு இருக்கிறோம், நம்ம யாராவது ஒருத்தர் அடிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம அதை மறக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? போலீஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம், லால இருந்து தப்பிச்சிடலாம், பட் நம்ம மனசாட்சியில இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆளை நான் அடிச்சிட்டேனே, உயிர் போயிடுச்சு. நான் சரியோ யார் சரியோ அவங்க வந்தது, பட் என்னால ஒரு உயிர் போயிடுச்சு. நான் ஒரு ஆளை அடிச்சா நம்ம அப்படி ஃபீல் பண்ணுவேன். ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுடைய சாவு, தன்னுடைய தாய்க்கு முன்னாலே அவர் மரித்தார். அவர் பாடுபட்டதினாலே பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார். Because he suffered,
He is ready to help those who suffer. I want to finish this message with a call. The world is looking for wounded healers. காயப்பட்ட மருத்துவர்களை உலகம் தேடி நிற்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் காயம் என்ன? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காயங்கள் என்ன? அந்த காயங்களுக்கு காரணங்கள் உண்டு. அவர் தாமே பாடுபட்டதினாலே பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்துமஸை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. வாட் ஆர் த தாட்ஸ் விச் ஆர் பிரிக்கிங் யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அருமையான சகோதர சகோதரிகளை, உங்களை குத்திக் கொண்டிருக்கிற முட்களே அவை. வாட் ஆர் த கிராசஸ் விச் ஆர் கிரஷிங் யூ? உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிற சிலுவைகள் அது. ஜீசஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஆர் யூ டிப்ரைவ்ட் ஆஃப் லெஜிட்டிமேட் பிளஷர்ஸ்? நியாயமான அனுபவங்கள் உங்களுக்கு இல்லாமல் போகிறதா? Are there too many disadvantages in your life? உங்கள் வாழ்க்கையிலே அளவுக்கு மீறிய பாதக காரியங்களா? Are you suffering from a poor social status? சமூக அந்தஸ்தின்மையா? Do you suffer and confused about spiritual paradoxes? ஆன்மீக முரண்பாடுகளுக்கு பலியாக இருக்கிறீர்களா? Are you sorrowing while singing? பாடுபடும் போதே பாட வேண்டியது இருக்கிறதா? The crosses will become crowns. If you surrender your life to Jesus, the King of Kings. ராஜாதே ராஜாவாகிய இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுவதுமாக அர்ப்பணிப்பீர்கள். ஆனால் உங்களுடைய சிலுவைகள் உங்களுக்கு சிம்மாசனங்களாய் மாறிவிடும். Everybody stand up to your feet. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். தலைகள் வணங்கி இருக்கட்டும். கரங்கள் முடிந்தால் கூப்பி இருக்கட்டும். இதயங்கள் தேவனை நோக்கி உயர்த்தப்படட்டும். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், வாட் இஸ் தட் பாதரிங் யூ டுடே? What is that problem that only gets intensified as days go by with no sign of relief? What are the crosses which are crushing you? What are the questions which are puzzling you? Do you think that the tunnel that you are traveling through is too long and there is no way that lights would peep in? As I am, O Lord, andavare naan irukkira vannamagave, I throw myself onto your bosoms. Ennudaiya marbile appadiye naan kadandhu vidugiren andavare. Ennudaiya vaazhkaiyile theeraatha prachanaigal, விளங்காத புதிர்கள், பதிலளிக்கப்படாத கேள்விகள், நடக்காத அற்புதங்கள், தெளிவற்ற பாதைகள், இவை எல்லாவற்றையும் நான் உன்னுடைய பாதத்திலே வந்து நான் சமர்ப்பித்து விடுகிறேன். பிகாஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட், யுவர் சன் வென் த்ரூ ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். உடைய குமாரன் இந்த வழியாக எல்லாம் போனார். Jesus understands. He is the king now. I will exchange these crosses for crowns one day. Because he has promised, he who overcomes, he will sit with me on the throne. Jayam kollugiravanevano, அவன் என்னோடு சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பான். எங்கள் மகாபரிதேவனே,
தர்மியான மாதவிளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சமூகத்திலே தேவரீர் உலகம் முழுவதும் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை வெறும் கொண்டாட்டமாக நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிற இந்த வேளையில எங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள சில திண்டாட்டங்களையும் கூட நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே இன்பங்களை விட துன்பங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஏன் ஏன் என்று சொல்லி நாங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தோம். ஓரளவிற்கு அந்த கேள்விகள் இன்று பதிலளிக்கப்பட்டிருக்கின்றன என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய குமாரன் கேட்ட கேள்வியை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். பச்சை மரத்திற்கு எந்த பாடு என்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தாவே, மத்தேயு சுவிசேஷத்திலும் லூக்கா சுவிசேஷத்திலும் உள்ள முதல் இரண்டு அத்தியாயங்களை நாங்கள் திரும்ப திரும்ப வாசித்து தியானிக்கும் பொழுது இன்னும் அநேக சத்தியங்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி நித்திய ஜீவ பாதையிலே நன்மையாய் எங்களை நடத்துவீராக. துதி கன மகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஓகே.